உள்புறம் மொத்தமா வெற்றிடமா ஆயிடுறது. இந்த கதவு உள்ள உறிஞ்சப்பட்டு இன்னொரு வழி மூன்றாவது கண்ணை திறக்கிறதுக்கு நீங்க எல்லாத்தையும் உள்ளேயே வச்சுக்கிறது. முதல் வழி அதுதான் சிறந்த வழி. The most significant aspect சிவனோட ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா அவர் தன்னோட மூன்றாவது கண்ணை திறந்தது. மற்றது எல்லாமே அவர் ஆடினாரு, தியானம் செஞ்சாரு, ரெண்டு தடவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, பல விஷயங்களை செஞ்சார், அதெல்லாம் விஷயமே இல்லை. அவர் தன்னோட மூணாவது கண்ணை திறந்தார். அதுக்காகத்தான் அவரை இன்னும் நாம் நினைவில் வச்சிருக்கோம். அதனால தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறமும் இன்னைக்கும் நாம் அவரை வணங்குறோம். கிரகிப்பாற்றலுக்கும் ஞானத்துக்கும் மாற்று எதுவுமே இல்லை. கிரகிப்பாற்றலுக்கு மாற்று இல்லை அப்படின்னு சொல்றப்போ உங்களோட கிரகிப்பு இப்போ உங்களுக்கு இருக்கும் கிரகிப்பு நிலைக்கு மேல போனாலே தவிர புரிதல் நடக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. உங்களுடைய கிரகிப்பாற்றல் தற்போதைய வரம்புகளுக்கு மேல மேம்படுத்தப்படலைன்னா புரிதல் நடக்கிறதுக்கு வழியே இல்லை. கிரகிப்பாற்றல் அப்படிங்கிறது தான் விடுதலையே. இந்த காரணத்தால சிவன் நமக்கு முக்கியமானவராக ஆறாரு. அவர் இமயமலையில ஏறினதாலேயோ இல்லை பாம்புகளோட விளையாடுதனாலேயோ இல்லை, இதனாலேயோ அதனாலேயோ அவர் முக்கியத்துவம் பெறலை. அவர் தன்னோட மூணாவது கண்ணை திறந்ததால அவர் முக்கியத்துவம் பெறாரு. பெரும்பாலான மனிதர்கள் உணர தவறியதை அவர் உணர்ந்தார். மனித குலத்தோட பெரும்பாலான மக்களால் பார்க்க முடியாததை சிவனின் பார்வையோட இயல்பா மாறியிருந்துச்சு. மூன்றாவது கண்ணுன்னா அதுதான். சிவன் தன் மூன்றாவது கண்ணை திறந்தப்போ அது உக்ரமா இருந்துச்சுன்னு மக்கள் சொல்றாங்க. அதுல இருந்து நெருப்பு வந்துச்சுன்னு சொல்றாங்க. அவங்க ஏன் நெருப்புன்னு சொல்றாங்கன்னா அவரு தனக்கு முக்கியமானதுன்னு நினைச்ச எல்லாத்தையுமே தனக்குள்ளேயே எரிச்சிட்டாரு. அவர் ஒரு அக்னி கூடம் போல ஆயிட்டார். ஒரு சூளை போல எரிக்கக்கூடிய அனைத்தையும் தனக்குள்ள எரிச்சார். அதனால அவர் உடலோட ஒவ்வொரு துளையிலிருந்தும் வியர்வையும் ரத்தமும் வர்றதுக்கு பதிலாக சாம்பல் வெளியேறிச்சு. ஏன் சிவன் எப்போதும் சாம்பல் பூசப்பட்டவரா சித்தரிக்கப்படுறாருன்னா அவர் சாம்பலை பூசிட்டு தெரியல, சாம்பல் அவரோட துளைகளில் இருந்து வெளியே வந்துச்சு. அவர் எல்லாத்தையும் எரிச்சிட்டாருங்கிறதுக்கு அடையாளமாக இது சொல்லப்பட்டுச்சு. அவர் அறியாமையோட ஒவ்வொரு துண்டையும் எரிச்சு போட்டார். உண்மைன்னு எல்லாரும் நினைச்சது எல்லாத்தையும் அவர் எரிச்சார். அவர் எல்லாத்தையும் எரிச்சதால எல்லாமே சாம்பலாக போச்சு. அதுக்கப்புறம் மூன்றாவது கண் திறக்கப்படுறது அவருக்கு மறுக்கப்பட முடியாத ஒன்று ஆயிடுச்சு. அது திறந்தப்போ மக்கள் நெருப்பை பார்த்தாங்க. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிறது எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ரெண்டு வழி இருக்கு மூன்றாவது கண்ணை திறக்கிறதுக்கு. ஒரு வழி உள்புறம் மொத்தமாக வெற்றிடமாக ஆயிடுறது. அதன் மூலமாக இந்த கதவு உள்ளே உறிஞ்சப்பட்டு இயற்கையாகவே திறக்கிற மாதிரி ஆயிடுறது. எதுவும் இல்லாததால வீட்டு கதவு தானாவே உள்முகமா இழுக்கப்படுது. அவர் வெறுமனே எல்லாத்தையும் எரிச்சார். அவரோட சிந்தனை, உணர்ச்சி, உறவுகள், உடைமைகள் மட்டும் இல்லை, அவர் தன்னோட இருப்பையே எரிச்சார். தனி இருப்பு சுத்தமா எரிஞ்சு முழு வெற்றிடமா ஆச்சு.
அதனால கதவு உள்நோக்கமா விழுந்து திறக்கப்பட்டுச்சு. அதனால மக்கள் நெருப்ப பார்த்தாங்க. ஏன்னா அது நிஷ்சலனமா அசைவில்லாம எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இன்னொரு வழி மூன்றாவது கண்ணை திறக்கிறதுக்கு, நீங்க எல்லாத்தையும் உள்ளேயே வச்சுக்கிறது. எல்லாமே உள்ளே இருக்கணும். உங்க சிந்தனைக்கு, உங்க உணர்ச்சிக்கு எதுக்குமே எந்த வெளிப்பாட்டையும் நீங்க ஏற்படுத்தக்கூடாது. உங்களால ஒரு வார்த்தையை கூட சொல்ல முடியாது. நீங்க நாலு நாள் அமைதியா இருந்தாலே அஞ்சாவது நாள் உங்களுக்கு திடீர்னு பாடணும் போல தோணும். உங்களுக்கு பாட தெரியலன்னா கூட ஓனைய போல அலறவாவது செய்யணும்னு தோணும் இல்லையா? ஏன்னா நீங்க உங்களை அவிழ்த்து விட பாக்குறீங்க. ஆனா நீங்க எதையுமே அவிழ்த்து விடாதப்போ அவ்வளோ அழுத்தம் உள்ள ஏற்படுது. அதனால கதவு உள்ளேருந்து தட்டப்பட்டு திறக்கப்படாது. இது மூணாவது கண்ணை திறக்கிறதுக்கான இன்னொரு வழி. முதல் வழி அதுதான் சிறந்த வழி. ஏன்னா நீங்க அழுத்தத்தை அதிகப்படுத்தி திறந்தீங்கன்னா அது மறுபடியும் நாளைக்கு தன்னைத்தானே மூடிக்கலாம். இல்லைன்னா போதுமான அழுத்தம் உருவாகி திறக்கிறதுக்கு முன்னாலேயே நெற்றிக்கம் திறந்தா வேற ஏதாவது நடந்து நீங்க பயந்து ஓடிட முடியும். ஏன்னா அழுத்தம் அதிகரிக்கிற விதம் எப்படி இருக்குன்னா, ஒருவேளை நீங்க அதை பிடிச்சு வைக்க தேவை இருந்தா, ஏன்னா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாததால உங்களுக்கு அது ரொம்ப சித்திரவதையா இருக்கும். இது ஏழாவது கட்ட சித்திரவதை போல உங்களுக்கு இது தெரியலாம். இந்த ப்ராசஸ்ல நீங்க உங்களை ஈடுபடுத்திக்கிறப்போ நிச்சயமா இந்த சித்திரவதையை அனுபவிக்கிறதுல என்ன பயன்னு உங்க மனம் கேட்கும். ஏன்னா ரொம்ப சித்திரவதையா இருக்கும். ஒரு எண்ணத்தை கூட வெளிப்படுத்த விடாம, ஒரு உணர்ச்சியை கூட வெளிப்படுத்தாம, ஒரு வார்த்தையை கூட சொல்லாம, உங்க மனசுல இழற ஒரு கருத்துக்கு கூட வெளிப்பாடு எடுக்காம, உங்க மனசுல தோன்ற யோசனையை கூட வெளிப்பாடு எடுக்க விடாம பிடிச்சு வச்சிருந்தா அது உங்களை எங்கேயாவது வெடிக்க செய்யும். நீங்க எல்லாத்தையும் உள்ள அப்படியே தக்க வச்சிருந்தா இது திறக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது விபரீதமா நடக்கலாம். நீங்க நாகரீகமானவங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க நடுத்தர பாதையை நம்புறவங்களா இருக்கலாம். அதாவது உங்களுக்கு எங்கேயுமே போக விருப்பம் இல்லை. மத்திய பாதையை நம்புறவங்க அவங்க வாழ்க்கையில எங்கேயும் போகக்கூடாதுன்னு தீர்மானிச்சுக்கிறாங்க. மத்திய பாதை அப்படின்னா சௌகரியமான ஒரு வட்டம்னு அர்த்தம். இதுவும் இல்லை, அதுவும் இல்லை. ஒன்று நீங்க காலியாயிடணும், அப்போ வெற்றிடத்தோட சக்தியே அதை திறந்துக்கும். இல்ல உங்களுக்குள்ள அழுத்தத்தை உருவாக்குனா அது வெடிச்சு திறக்கும். நெற்றிக்கண்ணை திறக்கிறதுக்கான ரெண்டு வழிகள் இவைதான். நீங்க மத்திய பாதையை தேர்ந்தெடுக்கிறவருன்னா நீங்க சுத்த குப்பைதான்னு சொல்லணும். முழு நேர குப்பைதான். ப்ரொஃபஷனல் இல்ல, நீங்க முழு நேர குப்பையா தான் இருப்பீங்க இல்லையா? ஒரு நாளோட குறிப்பிட்ட நேரங்கள்ல மட்டுமே ஒரு சிலர் இந்த குப்பையை அள்ளுவாங்க. அது ப்ரொஃபஷன். மத்திய பாதை அப்படிங்கிறது எங்கேயுமே போகாத ஒரு பாதை. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பாதை எங்கேயுமே நம்மளை கூட்டிட்டு போகலையே அப்படின்னு நினைக்க தோணும். இப்போ நீங்க தெருவில் நடந்துட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு பெரிய பாறையை பார்க்குறீங்க. இப்போ ரெண்டு வழி தான் இருக்கு. ஒன்று இப்படி போகணும், இல்லை அப்படி போகணும். இந்த வழியில ஒரு புலி உருமுது, இன்னொரு வழியில தீ எரியுது. இப்போ மத்திய பாதை தான் சிறந்ததுன்னு நீங்க நினைப்பீங்க. அதாவது பாறைக்குள்ள போறது தான் சிறந்ததுன்னு நினைப்பீங்க. அது உங்களை எங்கேயுமே கூட்டிட்டு போகாது. உங்களுக்கு கொஞ்சம் நல்ல உடற்பயிற்சி வேணா கொடுக்கும். நீங்க பாறைக்குள்ள போக முயற்சி செஞ்சா அது ஒரு நல்ல உடற்பயிற்சியா தானே இருக்கும். உண்மையாவே நல்ல தசைகளை உருவாக்கும். நீங்க மத்திய பாதையை எடுத்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே போய் சேர மாட்டீங்க, அவ்வளவுதான்.